அனைவருக்கும் வணக்கம். என் பேரு ஃபாத்திமா. நான் 2018 இது எதிர்பார்த்த இந்த ஸ்டேஜை, ஆனால் வர முடியல. 2018 பேச்சு அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டுனா ஃபர்ஸ்ட் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சொல்லலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹஸ்பண்டு தான். நான் வந்து நிறைய டெஸ்ட் பேஜ் அப்போ இது அட்டன் பண்ணல. அப்புறம் 33 அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க, ஆனால் என்னால் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறேன். இயர் எண்டு மார்ச், பிப்ரவரியில் எக்ஸாம் ஆனால் என்னால் முடியலை. அதனால ஒரு 7 டெஸ்ட், அதுவும் ஒன்று ரிப்பீட்டு. கஷ்டமாக இருந்தது. சரி முடியுமா நம்மளால் அப்படின்ட்டானா, நான் பிளியம்ஸ் கிளியர் பண்ணோன்னே எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பழக்கம், எனக்கு எக்ஸாம் எப்போதும் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணுறோம் பாஸ் பண்ணலான்னு எனக்கு எழுதி. இப்போ கூட குரூப் 4 அட்டன் பண்ணேன். எனக்கு பிடிக்கும், எக்ஸாம் எழுதுறது பிடிக்கும். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது எங்க பிளியம்ஸ் கிளியர் பண்ணிட்டு எனக்கு தெரியாது. கிளியர் பண்ணோன்னா நான் எவ்வளோ கொஸ்டின் போட்டுக்கேன்றதும் பார்க்கல, ஆனால் எழுதியிருந்தேன். பிளியம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் எங்க என்னோட ஹஸ்பண்டு தான், நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நீ பாஸ் பண்ணணும்லாம் இல்லை, நீ உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்னாங்க. அந்த மாதிரி பஸ்ஸில் போவேல வரையில அப்பப்போ ரைட் ரைட்டாக ரீட் பண்ணிட்டு இருப்பேன். கொஸ்டின் எடுத்து வச்சு பார்த்து படிச்சுட்டே இருப்பேன். அப்படி படிக்கும்போது இங்கே எனக்கு ஃபுல் டெஸ்ட் போடுறதுக்கு டைம் இருக்காது, ஏன்னா ஆஃபீஸில் லீவ் கிடையாது. கடைசியில் சிஎல் மட்டும் கொஞ்சம் போட்டிருந்தேன். போட்டு ஓரளவுக்கு அட்டன் பண்ண, ஆனால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்தது, நம்ம பேஜ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், எப்படியாவது எழுத்து எழுதிடலாம் அப்படின்னு. இங்கேயும் ஒரு டெஸ்ட் மட்டும் ரிப்பீட் போட்டேன். அப்புறம் ஆனால் 7 டெஸ்ட் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஆனால் எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட் இருந்தது, நல்லா படித்தேன். ஓரளவுக்கு படித்தேன், டிபார்ட்மெண்ட் கிடைச்சிது. ஆனால் இனியும் எனக்கு ஒரு எய்ம், லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கணும்னு ஒரு எய்மில் இருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் எழுதுவேன். ஏன்னா எனக்கு குரூப் 1 எடுக்கிறதுக்கு ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு. எனக்கு அது ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக, ஏன்னா நான் லேட்டாக தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். 2014 வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். 2018 கிளியர் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் அடுத்து எழுதுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிள்ளைங்க வந்து நல்லா படித்தா கண்டிப்பாக எடுத்துடலாம். ஓல்டு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின்ல நல்லா போட்டிருக்காங்க, அதை வாங்கி படித்தாங்கன்னா பிள்ளைங்க பின்னாடி இருக்கும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணி நீங்களும் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பேசலாம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.